வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்களால் சிறை பிடித்தாய் எபிசோட் 182. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே ஃபார் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிறான். ஹால் டிக்கெட் பின் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். அட் த சேம் டைம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறதால சீக்கிரமாக சாப்பிட்டு கார் பக்கத்தில் வராரு. அருண் கார்டனில் ஃபோன் பேசிட்டு இருந்தவர் ஆதியை பார்க்குறாரு. அருண் ப்ரோ, ஆதி சொல்லுடா. அருண், இன்றைக்கி உனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, அண்ணி எக்ஸாமுக்கு போகணும், நான் வேணா அண்ணி கூட்டிகிட்டு வருவான். ஆதி, அதெல்லாம் வேணாண்டா, இந்த மாதிரி டைமில் நீ ஐஸு பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், ஸோ நீ வீட்லேயே இரு. அருண் ப்ரோ, தினேஷை பற்றி தெரிஞ்சும் அண்ணி தனியாக அனுப்ப போறியா? அருண், உன் அண்ணி தனியாக போகல, அங்கே பார். அருண் புரியாமல் தெரியும் பார்க்க அங்கே சுந்தரம் வராரு. அருண் ப்ரோ, சுந்தரத்துக்கு தினேஷை பற்றி தெரியுமா? ஆதி, இல்லை, தெரிஞ்சா கஷ்டப்படுவார், அதான் சொல்லலை. அவர் பக்கத்தில் வந்துட்டார் அமைதியார். அருண், சரி ப்ரோ. சுந்தரம், மாப்பிள்ளை நான் ரெடி ஆகிட்டேன், பார்வதி எங்க? ஆதி, பார்வதி ரெடி ஆகிட்டு இருக்காமாம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க. சுந்தரம், சரிங்க மாப்பிள்ள, நான் பார்த்துக்குறேன். ஆதி ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்வதி ரெடியாகி ஆசையாக வெளியே வரா. ஆதி, இல்லை. சுந்தரம், அம்மாடி ரெடி ஆகிட்டியா போகலாமா? பாரு, அப்பா மாமா எங்க? சுந்தரம், மாப்பிள்ளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குதாமா, அதை என்னை கூட்டிகிட்டு போக சொன்னார். பாரு மைன்வேஸ், ஒருவேளை மாமாக்கு மேலே கோவமா? அதான், நேற்று நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு அவரை ட்ராப் பண்ண வரலையா? அதான் நான் நேற்றே சமாதானம் ஆகிட்டேன். சுந்தரம், என்னம்மா யோசிக்கிற, போகலாமா? பாரு, போகலாம்ப்பா. ரெண்டு பேர் காரில் போகிறாங்க. பாரு ஃபோன் எடுத்து ஆதி ஃபோட்டோ பார்த்துட்டே இருக்கா. அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சாங் அனுப்புகிறான். ஆதி ஆஃபீஸில் அவரோட கேபினில் இருக்கார். பாருக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தது, ஓப்பன் பண்ணுறாரு. ஆதி, பொண்டாடி டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் எழுது, இம்பார்ட்டன்ட் மீட்டிங், என்னால் போஸ்ட்வீட் பண்ண முடியல, அதான் மாமா கூட்டிகிட்டு போக சொன்னேன். கோச் கதச்செல்லாம் ஐ லவ் யூ பொண்டாட்டின் மெசேஜ் அனுப்புகிறாரு. பாரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து ஹாப்பியாகிறா. பக்கத்தில் சுந்தரம் இருக்கிறதால அவளால் ஃபோனில் கிஸ் பண்ண முடியல. கிஸ் பண்ணுற மாதிரி இமேஜ் போட்டு ஐ லவ் யூ மாமான் அனுப்புகிறான். ஆதி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆதி, ஓய், இப்பெல்லாம் மெசேஜ் அனுப்புனேன், அப்புறம் மீட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுவேன், அப்புறம் உன்னோட எக்ஸாம் என் கூட தான், ஓகேவா? பாரு, போங்க மாமா, என்னை பற்றி யோசிக்காமல் மீட்டிங் ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள். ஆதி, நீ என்னை பற்றி யோசிக்காமல் எக்ஸாம் ஒழுங்காக எழுது. பாரு, உங்களை பார்க்கணும் போல் இருக்கு மாமா. ஆதி, வீடியோ பிளான் பண்ணவா? பாரு, வேணாம் மாமா, அப்பா இருக்காரு. ஆதியோட பேர் மீட்டிங் டைம் ஆச்சுன்னு சொல்கிறான். ஆதி, பொண்டாட்டி மீட்டிங் டைம் ஆச்சு, மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன், நீ எக்ஸாம் நல்ல எப்படி முடிச்சுட்டு வா. பாரு, ஃபோனை நேற்றில் வச்சுட்டு சிரிக்கிறான். சுந்தரம், என்னம்மா திடீர்னு சிரிக்கிறேன்? பார்வதி, அது ஒன்றும் இல்லை பச்சம்மா. சுந்தரம், நல்ல பொண்ணுமா, சென்டர் வந்துடுச்சு, நீ போய் பரீட்சையை முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுறேன். பாரு சிரிப்பா, நாக்க கடிச்சிட்டு ஃபோனை வச்சுட்டு ஹால் டிக்கெட் பின்னாமட்டு எடுத்து இறங்கி போகிறான். சுந்தரம் காரை ஒரு மரத்துக்கடையில் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க கடையில் ஜூஸ் சாப்பிட போகிறாரு. இதை அங்கே வந்து தினேஷ் பார்க்குறான். தினேஷ், என்ன பருதி சுந்தரம் கூட வந்திருக்காரு? ஒருவேளை நேற்று அந்த பொண்ணுங்க கூட ஆதி இருக்கிறத பார்த்ததும் பார்வதி கோவப்பட்டு பெரிய சண்டையாகியிருக்குமோ, அதான் இன்னைக்கு அவள் அப்பா கூட வந்திருக்காளோ, அப்படி நடந்தால் நமக்கு சந்தோஷம்தான். சுந்தரம் கிட்டே பேச அவரை அனுப்பி வச்சுட்டு பார்வதியை கூட்டிகிட்டு போயிடணும். அவனோட காரை விட்டு இறங்கி சுந்தரம் பக்கத்தில் போகிறான். சுந்தரம், தினேஷ் தம்பி, நீங்கள் எப்படி சென்னையில்? தினேஷ், நான் ஒன் மந்த் தான் இங்கே தான் இருக்கேன். பார்வதியை பார்த்து கூட பேசினவங்க கிட்ட சொல்லலையா? சுந்தரம், மறந்துருப்பா, அதை விட எப்படி இருக்கீங்க? தினேஷ், நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. மைன் வைஸ், ஆதிக்கும் பருவத்துக்கும் சண்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும், இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சுந்தரம், என்ன தம்பி யோசிக்கிறீங்க? தினேஷ், ஒன்றில் அங்கிள், நீங்கள் பார்வதியை ட்ராப் பண்ண வந்திருக்கீங்க, பார்வதிக்கும் ஆதிக்கு ஏதோ பிரச்சனையா? சுந்தரம், அப்படிலாம் இல்லை தம்பி, மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்காக தான் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னார். தினேஷ், அப்படியா?
மைண்ட் வைஸ் இவருக்கு தெரியலையா, இல்லை நம்மகிட்ட ஏன் சொல்லணும்னு மறைக்கிறாரா? தினேஷ் எக்ஸாம் முடிய லேட் ஆகும், நீங்கள் வேணா கிளம்புங்க. தினேஷ் நான் பார்வதி கூட்டிட்டு வரேன். சுந்தரம் பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் பார்வதி கூட்டிகிட்டு போகிறேன். தினேஷ் இதில் சிரமம் எதுவும் இல்லை அங்கிள், நீங்கள் கிளம்புங்க. சுந்தரம் அதுக்கு இல்லை தம்பி, மாப்பிள்ளை என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்வதி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சும்மாவே அவர் பேச்சு தட்ட மாட்டேன், இதில் என் பொண்ணை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வேற, இப்போ மட்டும் அவர் பேச்சு தட்ட போகிறேன்னா என்ன? நான் பார்த்துக்குறேன் தம்பி. தினேஷ்க்கு அதுக்கு மேலே பேச அவர் கன்வின்ஸ் பண்ண முடியல, சுந்தரம் கிட்ட சொல்லி கிளம்புறான். எக்ஸாம் முடிச்சதும் சுந்தரம் பார்வை கூட்டிகிட்டு போகிறாரு. தினேஷ்க்கு அதை பக்கம் கடுப்பாக இருக்குது. சீன் ஷிஃப்ட்டும் அகிலாகும் அருண் ஐசோ பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாரு. ஐசுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஐசோ கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, பேபி ஹார்ட் பீட் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் மிஸ்டர், உங்கள் ஒய்ஃப் பேபி ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக இருக்காங்க, இதையே மெயின்டைன் பண்ணுங்கள், டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சின்ன சின்ன வேலை செய்ய சொல்லுங்கள். அருண், தேங்க்ஸ் டாக்டர். அருணேஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இப்படியே 1 வீக் போகுது, தொடரும். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.